சில கேஸ்களை என்கொயரி பண்ணுறப்போ எப்போ எங்கே எப்படி யூட்டர்ன் அடிக்கும்னு சொல்ல முடியாது. குழந்தையை காணோம்னு கதறி அழுகிற இந்த இளம் பெண் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. குழந்தை காணாமல் போனதை பற்றி ஜெயங்கொண்டம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பக்கத்தில் குழந்தைய தூங்க வச்சுட்டு உறங்கினதாகவும் கண் விழிச்சு பார்த்தப்போ காணாமல் போச்சுன்னு சொன்னாங்க. பேபி மிஸ்ஸிங்னு கேஸை ஃபைல் பண்ணி விசாரித்தாங்க போலீஸ். குழந்தை காணாமல் போன அன்னைக்கு புதுசாக யாரும் அந்த தெருப்பக்கமே வரலன்னு தெரிய வந்தது. கம்ப்ளைண்ட் பார்ட்டிகள் கிட்டேயே திரும்பவும் விசாரித்தப்போ அவங்க மாற்றி மாற்றி பேசியிருக்காங்க. இப்போ தான் உண்மை வெளியே வந்தது. குழந்தை காணாமல் போகலை. அப்போது குழந்தை எங்கே, என்னாச்சு, இதை தெரிஞ்சுக்க ஒரு ஃப்ளாஷ்பேக் போயாகணும். காணாமல் போனதாக சொல்லப்பட்ட குழந்தையோட தாய்க்கு இப்போ தான் 18 வயசு நிறைவடைஞ்சிருக்கு. அவங்க மைனராக இருந்தப்போவே கர்ப்பமாயிருக்காங்க. அந்த விவகாரத்தில் அம்புத்துறைன்னு ஒருத்தரை போக்சோ கேஸில் அரெஸ்ட் பண்ணாங்க போலீஸ். அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருந்தப்போவே குழந்தை பிறந்திருக்கு. இப்போது இந்த போக்சோ கேஸில் குழந்தையோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதா இருந்தது. இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முந்தைய நாள் நைட்டு தான் குழந்தைய காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பெண்ணும் பெண்ணோட ஃபேமிலியும் அழுது புரண்டு இருக்காங்க. இதெல்லாம் டிராமான்னு அப்புறம் தான் தெரிய வந்தது. போக்சோ கேஸில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அம்புத்துறை தரப்பில் இருக்கிறவங்க தான் குழந்தையை கடத்திட்டதாகவும் அக்யூஸ் பண்ணாங்க. பேபி மிஸ்ஸிங் கேஸும் போக்சோ கேஸும் கலந்திருக்கிற இந்த கேஸில் இப்போது போலீஸ் முன்னாடி நிற்கிறது ஒரே ஒரு கேள்வி தான், அந்த குழந்தை எங்கே. அந்த பெண்ணை அவங்க பேரண்ட்ஸ் நல்ல விதமாக நடத்தலையாம். கேஸ் ஆகி இப்போ குழந்தையும் பிறந்து தங்களோட கௌரவம் போச்சுன்னு அந்த பெண்ணை குத்தி காட்டிக்கிட்டே இருந்தாங்களாம். இதில் மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. ஏற்கனவே பேறுகால டிப்ரெஷனில் இருந்தவங்க இந்த குத்தல் பேச்சினால் ரொம்ப காயமாயிருக்காங்க. குழந்தையை கொலை பண்ண முடிவு பண்ணி அம்மா கூட சேர்ந்து அந்த பாவத்தை செஞ்சுருக்காங்க. வீட்டு புழக்கடையில் பாத்திரம் கழுவுற இடத்துல குழி தோண்டி புதைச்சிட்டு நாடகம் ஆடியிருக்காங்க. சம்பவ இடத்துல ஜெயங்கொண்டம் தாசில்தார் முன்னிலையில் குழந்தையோட உடல் தோண்டி எடுக்கப்பட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பப்பட்டது. இந்த கேஸில் குழந்தையோட தாயும் அவங்க அம்மாவும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கேஸில் குழந்தையின் தாயோட மனநிலை எப்படி ஆனதுன்னு மருத்துவர்கிட்ட கேட்டோம். இந்த தவறான முடிவை எடுக்க எது காரணமாக இருந்திருக்கும், இப்படியானவங்களை எப்படி பார்த்துக்கணும்னு கேட்டோம். அவங்களுடைய வயது பார்த்திங்கன்னா பிரசவம் என்கிற ஒரு இதை தாங்கக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. அவங்களும் மனதில் உள்ள குழந்தையாக தான் இருக்கிறாங்க. முக்கியமாக நாம் அனைவரும் உரிய சப்போர்ட்டு கொடுக்கணும். மனதளவில் பாதிக்கப்பட்ட உடக்கு விடக்கூடாது. குடும்பத்தினரும் சப்போர்ட் கொடுக்கணும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு தவிர டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்கியாட்ரி நம்ம மருத்துவக் கல்லூரியில் இருக்கிறது. எக்ஸ்பர்ட் சைக்கியாட்ரிஸ் இருக்கிறாங்க. அவங்களும் தேவையான சைக்கியாட்ரிக் கேர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவையான முழு மருத்துவ கேர் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் மருத்துவக் கல்லூரி இதில். இதுக்காக மகளிர் பிரிவில் வந்து தனியாக வார்டும் ஏற்படுத்தி அவங்களுக்கான எக்ஸாமினேஷன் ரூமும் தனியாக மாவட்ட ஆட்சியரகத்தின் முழு சப்போர்ட்டோட மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் முழு ஆதரவோடையும் அவங்களுடைய பராமரிப்பின் கீழையும் நாம் ஏற்படுத்திக்கிறோம். கட்டுப்பாடுகளை மீறி வட்டத்தை தாண்டி போகிறப்போ கண்மூடித்தனமாக செயல்படுத்தணும். அப்படி நடந்துக்கிட்டால் வர்றதெல்லாமே பிரச்சனையாக தான் இருக்கும்.